டி டுவெண்டி உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் ஐசிசியின் குழப்பமான விதியால் இந்திய அணிக்கு கூடுதலாக 3 ரன்கள் கிடைக்காமல் போனதும் தெரிய வந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போட்டியில் 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வந்தது இந்திய அணி. அப்போது கடைசி ஒரு பந்தில் 2 ரன்கள் தேவை என கருதப்பட்ட நிலையில் அந்த பந்தானது ஒயிடாக மாறியது. இதனால் கடைசி பந்தில் 1 ரன் தேவை என்ற இலக்கும் மாறியது. அப்போது அஸ்வினை கவர் திசையில் அடித்து ரன் ஓடுமாறு விராட் கோலி அவர்கள் அறிவுறுத்தினார். ஆனால் அஸ்வின் அவர்கள் 30 மீட்டர் சர்க்கிளுக்கு வெளியாக நேராக பந்தை தூக்கி அடித்தார். அந்த பந்தானது ஃபீல்டர்களை தாண்டி விழுந்ததால் அந்த பந்து பவுண்டரிக்கு தான் சென்றது. ஆனால் இந்திய அணிக்கு 1 ரன் மட்டுமே தரப்பட்டது. மேலும் 3 ரன்கள் தரப்படவில்லை. இதனால் ரசிகர்கள் குழப்பமடைந்துள்ளனர். இதற்கு காரணம் பந்தானது பவுண்டரிக்கு செல்வதற்கு முன்பே அஸ்வினும் விராட் கோலியும் 1 ரன் ஓடிவிட்டதால் அப்போதே இந்திய அணி வெற்றி பெற்றதால் பவுண்டரி லைனில் கருத்து கொள்ளப்படவில்லை என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதாவது வெற்றிக்கு 1 ரன் தேவை என்ற போது அது நோபாலாக இருந்ததால் அப்போதே போட்டி முடிந்துவிடும். இந்த குழப்பமான விதியை ஐசிசி தீர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் கோரிக்கைகளையும் வைத்து வருகின்றனர். அதே போல தற்போது முதல் போட்டியில் வெற்றி பெற்ற உத்வேகத்துடன் இந்திய அணியும் தனது முதல் வெற்றியை பதிவு செய்ய நெதர்லாந்து அணியும் நாளைய தினம் விளையாட உள்ளது. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த 2 அணிகளும் வார்ம் போட்டியில் விளையாடியுள்ளனர். அதில் நம்ம தமிழன் அஸ்வின் அவர்கள் போட்டியில் பேட்டிங் பவுலிங் என 2 சமத்தனமாக விளையாடியுள்ளார். பவுலிங்கில் மட்டும் 6 விக்கெட்டுகளும் பேட்டிங்கில் அரை சதம் கடந்து நெதர்லாந்து அணியை துவம்சம் செஞ்சிட்டார்னே சொல்லலாம். அந்த போட்டியில் டாஸை வென்ற நெதர்லாந்து அணியானது முதலில் பேட்டிங்கில் களமிறங்கி 16 ஓவர்களில் 120 ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. அதில் இந்திய அணி சார்பில் அஸ்வின் 6 விக்கெட்டுகளும் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளும் புவனேஸ்வர் ஹர்ஷ்தீப் சிங் தலா 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அசத்தினர். அதன்பின் களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் ஆகியோர் ஓபனிங்கில் களமிறங்கி அதிரடியாக விளையாடினர். அதில் கேஎல் ராகுல் 25 ரன்களுக்கு அவுட்டாக அதன்பின் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் அவர்கள் களமிறங்கினார். ஏனென்றால் முதல் போட்டியில் விராட் கோலி அவர்கள் சமத்தனமாக விளையாடி நல்ல ஃபார்மில் இருப்பதால் அவருக்கு இந்த போட்டியில் ஓய்வு வழங்கப்பட்டு அவருக்கு பதிலாக அஸ்வின் அவர்கள் 1 டவுனில் களமிறங்கினார். இதில் இவர் மட்டுமே 12 பந்துகளில் 76 ரன்களை சேர்த்து 9.5 ஓவர்களின் முடிவில் ஒரு அபாரமான வெற்றியை இந்திய அணி பெற்றது. இதன் மூலம் பேட்டிங் பவுலிங் என அஸ்வின் அவர்கள் நெதர்லாந்து அணியை துவம்சம் செஞ்சிட்டாருனே சொல்லலாம். மேலும் அஸ்வினின் இந்த மரணத்தனமான பேட்டிங் பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.